இவரை எப்படிலாம் அமுக்கலாம் அப்படின்ற வகையில் அரசுடைய காவல்துறை அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, காவல்துறை தான் வந்து அவர் மேலே கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. மக்கள் கூட பழகாமல் பேசாமல் ஒரு உதவி கூட பக்கத்தில் ஒரு ஆள் இல்லைங்கிற அந்த ஒரு சூழலில் அது என்ன வைத்தியம் பார்த்தாங்கன்னு புரியல. இது எந்த எத்திக்ஸில் வருதுன்னே தெரியல. அடுத்தபடியாக அவர் மேலே போடப்பட்டிருக்கிற பொய் வழக்கை நாங்கள் தவிடுபடி ஆக்கிடுவோம். வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்து களத்தில் இறங்கி கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம். உடல்நிலை மோசமாக தான் இருக்குது. உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அவர் வந்து உடல் அளவிலும் மனதளவிலும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார். அவர் வந்து அடுத்த ஒரு சில விஷயங்கள் பேசும்போது தயங்காமல் பேசக்கூடிய மனுஷன். ரொம்ப யோசித்து யோசித்து பேசுகிற அளவுக்கு இவங்க ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்க. போலீஸ் தரப்புலேருந்து ஏதாவது தேவையற்ற அவர்கிட்டருந்து உண்மையை வாங்கணுன்ற எண்ணத்தில் தேவையில்லாத சில வேலையெல்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்க. அண்டி இன்ஃப்ளூயன்ஸ் எது வேணாலும் அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் எதிர்த்து போராடினது வந்து ஒரு பெரிய மாபெரும் மலையை எதிர்த்து போராடி இருக்கார், ஸ்டெர்லைட் எதிர்த்து. இதனால் வந்து இவரை எப்படிலாம் அமுக்கலாம் அப்படின்ற வகையில் அரசுடைய காவல்துறை அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டுன்னு எதுவும் கொடுக்கல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸை வந்து நான் வந்து கரூருக்கு மாற்றி வைக்கிறேன். ஏன்னா சிஎம்எம்கிட்ட வந்தது, முதன்மை நடுவர்கிட்ட வந்தது எக்மோர் கோர்ட்டில். அவங்கிட்ட வந்தவுடனே அவங்க ஏசிஎம்க்கு மாறிச்சு. அவங்க இல்லாதனால இந்த எந்த ஒரு தீர்ப்பும் இதில் கொடுக்கப்படவில்லை. இவரை சொல்லியிருக்கிறது அவருக்கு பாதுகாப்பு. இரவில் வந்து அவரை கூட்டிகிட்டு போகக்கூடாது. மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போட்டார் உடல்நிலை சரியில்லாதனால. இரவு முழுவதும் அவர் வந்து ஓய்வு பெற்று நாளைக்கு காலையில் தான் அவரை கூட்டிகிட்டு போய் கரூர் நீதிமன்றத்தில் நடுவர் நீதிமன்றத்தில் அவரை சப்மிட் பண்ணுவாங்க. ஆமாம், நாங்கள் கோரிக்கை வச்சோம். குறைஞ்சது ஒரு 10 நாளாவது இல்லை ஒரு வாரமாவது அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் உடல்நிலை சரியில்லை, நல்லாவே தெரியுது. இதில் வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் வச்சுருந்தாங்கன்னு. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தது உண்மை, ஆனால் என்ன சிகிச்சை நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு அட்டண்டர் கூட அவங்க அலோவ் பண்ணல. ஒரு தனிமை சிறையில் இருக்கிற மாதிரி தான் அது. இதெல்லாம் வந்து வெள்ளக்காரன் போட்ட ஆக்ட், இதெல்லாம் தனிமை சிறைன்ற மாதிரி. அதே மாதிரி மக்கள் கூட பழகாமல் பேசாமல் ஒரு உதவி கூட பக்கத்தில் ஒரு ஆள் இல்லைங்கிற அந்த ஒரு சூழலில் அது என்ன வைத்தியம் பார்த்தாங்கன்னு புரியல. இது எந்த எத்திக்ஸில் வருதுன்னே தெரியல. இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, காவல்துறை தான் வந்து அவர் மேலே கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. இதை பற்றி நான் வந்து அவர் அனுமா நீதிமன்றத்தில் முழுமையாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக அவர் மேலே போடப்பட்டிருக்கிற பொய் வழக்கை நாங்கள் தவிடுபடி ஆக்கிடுவோம். பொய் வழக்கிலேருந்து அவரை வெளியே கொண்டு வந்துடுவோம். ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான எந்த செயல்களை மக்களுக்காகவோ இந்த நாட்டுக்காகவோ இயற்கை சூழலுக்காகவோ யார் போராடுறாங்களோ அதில் முகிலன் முக்கியமானாலும் அவருக்காக நாங்கள் பின்னால் நிற்போம். வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்து களத்தில் இறங்கி கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம். பெயில் போட்டால் ஒரு 2 நாளில் பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த நடுவரை பொறுத்து இருக்குது. நாட்டு அரஸ்ட்டு, நாட்டு ரிமாண்டு தான். இந்த வழக்கை அங்கே மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். முகிலனை கைது செய்யறதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் நீதிமன்றம் எடுக்கக்கூடாது. அவருக்கு உண்டான உரிமைகளை அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக கொடுத்துருக்கு. அவர் போராடினது இயற்கைக்காகவும் மக்கள் வாழ்கிறதுக்காகவும், பொதுவாக இந்தியாவிலுடைய மக்கள் வாழ்வதற்காக தான் போராடியிருக்கார். இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனே அவருக்கு உரிமை கொடுக்குது. இதை வந்து கோர்ட்டு கவனத்தில் கொண்டு அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர் மீது போடப்பட்டுள்ள வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர் குடும்பத்தோடு தான் இருக்கார். அவருக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. குடும்பத்தோட அன்பாக நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் மேலே இந்த விமன் அரஸ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து பொய்யா புனையப்பட்ட வழக்கு தான். என்னைக்கு கொடுத்துருக்கார் பாருங்கள், 7/7
2019 அன்னைக்கு கொடுத்துருக்கிறதான பத்திரிகை. ஆமாம், இதில் வந்து அவங்க என்ன பண்ணல, 6-6-7 அப்போது காலையில் 10:30 அளவில் ஆந்திர மாநிலத்திலேருந்து இங்கே கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்தவங்க அப்போ வந்து விமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் போடவே இல்லை. ஆனால் இப்போ விமன் ஹரஸ்மெண்ட் ஆக்டை எப்படி நீ சேப்ப? ஒன்லி 4-17-376 தான் இருக்குது. விமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட் இன்றைக்கி எப்படி வந்துச்சு? யார் அந்த லேடி? ஹூ கே த கம்ப்ளைண்ட்? இல்லையா, என்ன கம்ப்ளைண்ட் இவர் மேல கொடுத்தாங்க எந்த தகவலும் இல்லை. ஒன்லி 2 செக்ஷன் கவர்டு. ஆந்திராவில் கொடுத்ததுல 2 செக்ஷன் தான் கவர் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்தவொடனே 3வது செக்ஷனை இவங்க சேர்த்திருக்காங்க. மிரட்டும் வகையில தான் இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த லேடி கோர்ட்டுக்கு வரல, அந்த லேடியை பற்றி எந்த தகவலும் எங்களுக்கு தெரியாது. கம்ப்ளைண்ட் இல்லை, கம்ப்ளைண்ட் இல்லாத எப்படி நீ சேப்ப? இல்லை இல்லை, கரூர்லேயே முடிஞ்சிடும் அந்த கேஸ். ஆனால் 100% ரிமாண்ட் பண்ணுறதுக்கான எந்த ப்ரூஃபும் இவர்கிட்ட இல்லை. ஒரு சிட்டிசன் ஆஃப் த இந்தியன் ஹேஸ் ஆல் த ரைட்ஸ் டு ஸ்பீக், ஆக்ட் அண்ட் டூ அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் லா 21 ஃபாலோவிங். ஆனால் இதன் மத்தியில் ஒரு மனுஷன் பேசுகிறதே தப்புன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அவன் குரல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது, அவன் மேலே இந்த செக்ஷன்லாம் திணிச்சிருக்கிறது 100% தவறு.